அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரத்தில் 200 பேர் பட்டியலில் இருந்து எப்படி 6 பேர் அதிவிரைவில் தேர்வு செய்யப்பட்டனர் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2 தேர்தல் ஆணையர்கள் முறையாக தேர்வு செய்யப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் வாதம் செய்தார். அரசால் மட்டுமே தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டால் அது முறையாக இருக்காது என்று உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளில் கூறியுள்ளதையும் பிரசாந்த் பூஷன் சுட்டிக்காட்டினார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரத்தில் 200 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து எப்படி 6 பேர் அதிவிரைவில் தேர்வு செய்யப்பட்டனர் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. 2 தேர்தல் ஆணையர்கள் முறையாக தேர்வு செய்யப்படவில்லை என உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். அரசால் மட்டுமே தேர்தல் ஆணையர்கள் நியமனம் செய்யப்பட்டால் அது முறையாக இருக்காது என்று உச்சநீதிமன்றம் முந்தைய தீர்ப்புகளில் கூறியுள்ளதை பிரசாந்த் பூஷன் சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்ற உத்தரவுகளுக்கு எதிராக இந்த நியமனங்கள் நடைபெற்றுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் பிரசாந்த் பூஷன் வாதிட்டார். புதிய குழுவை அமைத்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.